அயலி கடவுளின் மூட நம்பிக்கையினால் ஒரு கிராமமே எவ்வளோ பின்தங்கி இருக்குது அங்கே உள்ள பெண்கள்லாம் எவ்வளோ ஒரு அடிமைக்கும் ஒரு கட்டுப்பாடுக்கும் உள்ளாகுறாங்கிறாங்க அந்த கட்டுப்பாடெல்லாம் உடச்சி ஒரு பெண் எப்படி படிக்க போகிறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தை ஒரு ஒரு ஒன்லைன் ஸ்டோரி இந்த படம் எதை பற்றி தாங்க பேசலை அரசியல் பெண்ணடிமை ஆணாதிக்கம்னு எல்லாத்தையும் பேசியிருக்கு இந்த படம் மட்டும் தேட்டர் ரிலீஸ் ஆகியிருந்தா கண்டிப்பாக ஒரு குரூப் பிரச்சனை பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் அருமை உங்கள் குடும்ப கௌரத்தை ஏன் எங்கள் காலுக்கிடையில் தர்றீங்க அப்படி தான் முக்கியம்னா அதை நீங்களே தூக்கி சுமக்க வேண்டியது தானே அதை ஏன் பொம்பளைங்க கிட்டே தர்றீங்கன்னு ஆணாதிக்கத்தை பற்றி பெண்கள் ஆண்கள்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க பெண்களுக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்கிறதும் உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய் அப்புடின்னு பெரியார் வசனங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது தமிழாக நடிச்சிருக்கா அபி இயல்பான நடிப்புங்க இந்த ஊரை எதிர்த்து அவள் பேசுகிற டைலாக்ஸ்லாம் அருமை பைய ஊர் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அவள் எடுக்கிற முடிகள்லாம் ரசிக்க வைக்குது அம்மாவா நடிச்சிருக்க அனுபோல் ஒரு மலையாளம் கடந்த நடிப்பை கொடுத்துருக்காங்க ஊருக்கும் புருஷனுக்கும் தெரியாமல் அந்த பயத்தை கலந்த நடிப்பை ரொம்ப யதார்த்தமாக கொடுத்துருப்பாங்க குறிப்பாக பஸ்ஸில் அவங்க முத முறையாக போகிற சீன்ஸ்லாம் அருமையாக இருக்குங்க அதிலும் பிற்போக்கான யோசனைகளை அள்ளி வீசி கடுப்பேற்றவங்களன்னா இருக்க டிஎஸ்ஆர் ஒரு நல்லதொரு நடிப்பை கொடுத்துருக்காருங்க சிங்கம் புலி காமெடி பண்ணியிருக்காரு பெண்ணடிமையை எதிர்த்து மூடநம்பிக்கைகளை எதிர்த்து பெரியார் அண்ணா கலைஞர் என்ன செஞ்சாங்கன்னு இந்த படத்தை பார்த்தா புரியுங்க கடைசியில் தமிழ்நாடு எவ்வளோ டெவலப் ஆகியிருக்குன்னு காமிச்சிருக்காங்க தொண்ணூறுகளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எவ்வளோ கல்லூரிகள் எவ்வளோ பள்ளிகள் கட்டப்பட்டு பெண்கள் எவ்வளோ படிக்க போகிறாங்கன்னு இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இந்த சீரியஸுக்கு மூவி டவுனோட ரேட்டிங் அஞ்சுக்கு நாலு